பகலில் வந்த நிலவேவா பட்டாடை உடுத்தி வந்த அழகேவா வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி என்ன கேட்டீங்க ஆன்மீக ஐடியாலஜி எங்கேயுமே இருக்கக்கூடாது பாலிடிக்ஸ் ஷுட் பி பாலிடிக்ஸ் நாட்டோட வளர்ச்சி தான் பார்க்கணும் சார் இல்லை ப்ரோ எங்கள் வீட்டில் எல்லாம் டிஎம்கே தான் அதனால எல்லாம் எங்கள் அப்பா கொளுத்திடுவார் எனக்கு ஜெய்பா ப்ரோ அதுதான் ப்ரோ இருக்குது தலைக்கு முன்னாடி அவரு அதுக்கப்புறம் தலை ப்ரோ அதெல்லாம் உங்களுக்கு அரசியல் இல்லையே அதெல்லாம் நீங்க வேணாம் ப்ரோ எது எதுக்கு வேஸ்ட் ஜாயிண்ட் ஆச்சுமா ஜாலியா சுத்தினுமா அதுதான் ப்ரோ இருக்கணும் தேவையில்லாத அரசியல் போய்க்கினி தேவையில்லாத ப்ரோ உண்மையா சொல்றேனே அதெல்லாம் புளிப்பு கஜரா ப்ரோ மைமா கூட ஜாலியா சுத்தணுமா ரெண்டு அம்முக்கு கும்முக்கு கும்முக்கு குத்தணுமா அது அவ்வளவுதான் இருக்கணுமே அரசியல்லாம் வேஸ்ட் ப்ரோ சத்தியமா என்ன ப்ரோ அரசியல்லாம் இல்ல ப்ரோ நான் அரசியல் பத்தி எல்லாம் பேசுற அளவுக்கு அவர் அவரோட இஷ்டம் அவர் வந்தா லைக் புடிச்சா சப்போர்ட் பண்ற அந்த மாதிரிதான் கண்டிப்பா மாற்றம் வரும் நான் அதாவது பவர் எல்லாம் வந்து தனியா காட்டிராதுங்க ஸ்லோவா இருந்துதான் பவர் எல்லாம் வரும் அவரு ஸ்லோவா தான் வருவாரு கண்டிப்பா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவாரு அப்போ காட்டுவாரு பவரை என்ன கேட்டீங்கன்னா அரசியலுக்கு ஆக்டர்ஸ் விட படிச்சவங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கு நான் ஃபீல் பண்றேன் லெட் அண்ட் பி ரஜினிகாந்த் ஐ நோ அஃபென்ஸ் ரெஸ்பெக்ட் பட் ரைட் நவ் நமக்கு எடுக்கேட்டட் பீப்பிள் ரொம்ப தேவை ஐ எம் நாட் ஷுர் ரஜினிகாந்த் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் பட் ஆனா அரசியலுக்கு அவங்க சரியா வருவாங்களா அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க ஜெயிப்பாங்க பிகாஸ் எவ்ரிபடி நோஸ் ஆம்பிங் பிகாஸ் இட்ஸ் ஆனஸ்ட் எவ்ரிபடி லைக்ஸ் ரஜினிகாந்த் ஓகேவா மத்தவங்க ஓட் பண்றத விட அவங்க ரஜினிகாந்த் ஓட் பண்ண வாய்ப்பு இருக்கு பட் ஆனா அவங்க சரியா பண்ணுவாங்களான்றது எப்படி நம்ப முடியும் ஆனா அவர் வந்தாலும் வந்து எப்படி சொல்றது மத சார்பின்மை இல்லாத கட்சின்னு சொல்றாரு பட் அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே மதர் சார்பு உள்ள கட்சி மாதிரி தான் தெரியுது வந்தா நல்லா தான் இருக்கும் பட் அதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியல எனக்கு பாலிடிக்ஸ் பத்தி அவ்வளோ எதுவும் தெரியாது பட் வந்தா நல்லா தான் இருக்கும் ஏன்னா ஃபேன் பேசஸ் வந்து நிறைய இருக்காங்க ஸோ வந்தா நல்லா தான் இருக்கும் எனக்கு ஸோ அது அவரோட ஐடியாலஜி தான் அவர் வர அவர் சொல்வார்ல லைக் பாலிடிக்ஸ் என்டர் ஆகுறாருனா அவர் கொஸ்டின்ஸ் அவர் சொல்வார்ல லைக் என்னென்ன மாதிரி நான் மாத்துவேன் இது பண்ணுவேன் அப்படின்ட்டு ஸோ அது சொன்னார்னா அது வந்து கண்டிப்பா சேஞ்ச் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன் மேம் அவர் இவ்வளோ லேட்டா வராங்களே பரவாயில்லையா அவர் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்காருண்ணா ஒரு சின்ன வயசுல அப்பயே மவுஸ் இருக்கும் போதே வந்திருந்தா கெத்தா இருந்திருக்கும் சிஎம் கூட இருப்பாரு இப்போ வந்து என்ன பிரச்சனை ப்ரோ அவங்களுக்கு ஒரு படமும் வெளியே வர மாட்டேங்குது அப்டேட்ல ஏதாவது ஒரு நியூஸ் அவங்க கொடுத்துட்டே இருக்கணும் நாங்களும் உயிரோட இருக்கிறோம் அப்படின்றத அவங்க காமிச்சிக்கிறாங்க மத்த ஆக்டர்ஸ் காமிக்கிறது இல்ல அதனால சொல்லிட்டு அவங்க காமிச்சிட்டு இருக்காங்க ப்ரோ அவ்வளவுதான் மத்தபடி வந்தா சூப்பரா இருக்கும் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும் சேஞ்ச்னஸ் நிறைய தெரியும் கண்டிப்பா வருவாருன்னு நினைக்கிறேன் வந்தா நல்லா இருக்கும் வரணும் அப்படின்னு நினைக்கிறோம் தேதி பின்னர் தான் அறிக்க கூடாது ஏன்னா இப்போ வரமாட்டாங்க இல்ல ப்ரோ எல்லாமே அரசியல் ஒன்று ஆசைப்படுற கட்டுறான் பட் ஆனா அவர் நல்ல மனுஷன் வரான சொல்ல வந்து என்ன நல்லது பண்ண போச்சேன் இல்ல எல்லாமே அரசியல் வந்திருப்பான் அர்த்தம் மாத்தலாம் அரசியல் வந்து நாட்டை மாத்தலாம் அவர் கொஞ்சம் படிப்பறிவு எந்தெந்தெல்லாம் பார்த்தா மாத்தலாம் கம்பல்சரியா என் தெரிஞ்சு அவருக்கு ஏஜ் ரொம்ப இதாகுது வரானா தின் தோன்று நல்லா கட்சி ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் பாக்கலாம் அவர் எட்டா போட்டு போடுவோம் வந்து என்ன கட்ட தெரியல நான் இப்படி நல்லா ஹெல்ப் பண்ற எல்லாருமே நிறைய நல்ல மனசு இருக்கு அவருக்கு ஸோ நல்ல பண்ணா கண்டிப்பா எங்க ஓட்டு எல்லாருமே அவங்க தான் ஈஸ்டர் ஓட்ஸ் எல்லாம் அவங்க தான் இருக்கும் இல்ல ப்ரோ சான்ஸ் லெஸ் தான் வந்தா என்ன எப்பயும் அவங்க எப்படி இருந்தாலும் என்ன ப்ரோ நம்ம லைஃப் இப்படியே தான் இருக்கும் அவங்க வந்தா மட்டும் என்ன முதல்வன் படத்தில் வர மாதிரி ஒரே நாள் எல்லாம் மாற்ற போறாங்களா நார்மலா நம்ம வரது வந்துருந்தா இருக்க போறோம் காலேஜ் போகிறது போயிருந்தா இருக்க போறோம் இதோ நம்ம பேட்டி எடுக்கிறது அவ்வளவுதான் அவங்க வந்தா மட்டும் சேஞ்ச் பண்ண போறாங்களா சொல்லுங்க வரும் லேட்டஸ்டா வருவாருண்ணா எப்போ வந்தாலும் சரி கடைசியில செஞ்சுட்டு முடிச்சு போயிடுவார் மனுஷன் வருவார் கன்ஃபார்ம் வருவார் நினைக்கிறேன் தெரிஞ்சு சொல்லிருக்காரு ஐடம் சொல்லிருக்காரு வருவார் நினைக்கிறேன் கன்ஃபார்ம் வருவார் கண்டிப்பாக கொண்டு வருவார் ஏன்னா மக்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு நம்ம மக்களுக்கே வந்து ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கு அவர் மேலே ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய ஆள் அவர் மக்கள் மேலே இருக்க ஒரு பாசத்தில் அவர் கண்டிப்பாக எல்லாமே மக்கள் செய்ய வேண்டியதை கரெக்டாக கண்டிப்பாக செஞ்சிருவார் அது எனக்கு நம்பிக்கை இருக்கு மாற்றனா இப்போ இருக்கிறதுல என்ன சொல்றது அரியர் பேப்பர்லாம் கிளியர் பண்ணாங்க அது கொஞ்சம் பிளஸ் இவர் வந்து டோட்டலா எதனா ஒரு வேற லெவல் எக்ஸாமே கேன்சல் பண்ணா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் ஃப்ரீயா இருக்கலாம் தலைவலி வீட்டுல இருந்தா தலைவலி கண்டிப்பா வரும் நினைக்கிறேன் அவர் நல்ல மனசு அவர் வந்து எல்லாமே புது தானே சொல்லுவார் அவரு சோ அது மாதிரி செய்வாரும் நினைக்கிறேன் நானும் செய்வாரு என்ன கேட்டீங்கன்னா ஆன்மீக ஐடியாலஜி எங்கேயுமே இருக்கக்கூடாது பாலிடிக்ஸ் ஷுட் பி பாலிடிக்ஸ் நாட்டோட வளர்ச்சி தான் பார்க்கணும் சில பேர் அப்படி பார்த்தா சென்னை இஸ் அ பிளேஸ் சில பேர் கடவுளை நம்புவாங்க சில பேர் கடவுளை நம்ப மாட்டாங்க அப்போது நீங்கள் அதுவும் இல்லாமல் இந்தியாவில் நீங்கள் வந்து ரிலீஜியஸ் இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஹிந்துவிசம் தான் அதிகம் சப்போர்ட் இருக்கும் ஸோ என்னை பொறுத்திருக்கும் என்னோட கிறிஸ்டின் பிரதர்ஸ் அண்ட் முஸ்லீம் பிரதர்ஸ்க்கும் நான் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் சொன்னோம் ஏன்னா அது ரிலீஜியன்ஸ் ஆஸ் வெல் ப்ரோ அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ரோ நம்ம ஒன்லி எப்படி சொல்கிறது குட்டி விஸ்காலிஃபை மாதிரி ஆகணும் ஆசை ப்ரோ என் உடம்பு ஃபுல்லாக இருக்கு டேட்டு என் உடம்பு டேட்டோ மிஷின் வச்சிருக்கேன் எனக்கு குட்டி விஸ்காலிஃபை மாதிரி ஆகணும் அவள் தான் ஆசை எங்கள் வாத்தியார் விஸ்காலிஃபை இருந்தாலும் வச்சு என் பிள்ளைங்க ஃபுல்லாக டே உனக்கு வேலையா ஓட்டேன்னு முறைய மாதிரிக்கு தயா உனக்கு என்ன கல்ல ஓட்டே கொடுத்து ரெண்டு ஓட்டு குத்துறேன் நான் உனக்கு வாங்க என் மைமா கூட ஓட்டு போடுன்னு முறைய மாதிரிக்கு
இல்ல ப்ரோ எத்தனையோ பேர் அது மேல பண்ணிருக்காங்கல்ல கண்டிப்பா ஏன்னா நம்ம இருக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவோ பேர் வந்திருக்காங்க அவங்க பண்ணிருக்கலாம் ஆனா ஆன்மீகத்துக்கும் அரசியல் எத்தனை வந்து இது பண்ணா எப்படி ப்ரோ அது பாவோம் சொல்லுங்க ஆன்மீகம் தான் செட் ஆகாது அவங்க ரசிகர்கள் வேணா சப்போர்ட் பண்ணலாம் பட் ஜெனரல் ஆடியன்ஸ்ன்னு இருக்காங்க இல்லையா நாத்திகமா இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வெறுப்புணர்வு இருந்துகிட்டே தான் இருக்கு ஆனா இப்ப எனக்குன்னு வைங்களேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிடிக்கும் கேடிவில ஒரு படம் போட்டாருன்னா முதல் நாளா நான் தான் உட்காந்து பார்ப்பேன் ஆபீஸ் டைம் கட் அடிச்சுட்டு கூட வீட்டுல வந்து உட்காந்து ஜோரங்கன்னு சொல்லிட்டு மட்டையை போட்டு வீட்டுல உட்காந்து பாத்துட்டு இருப்பேன் அது வேற விஷயம் ஆனா அவர் திரையில பாக்கும்போது நானே விசில் அடிப்பேன் அது பத்தி ஒண்ணும் இல்லை ஆனா அது அரசியல்னு வரும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவா செட் ஆகுது ஏன்னா எல்லாமே டிஃபால்ட்டா இருக்கு அதெல்லாம் மாத்தினா வேற வழிதான் கொண்டு வரணும் இந்த ஆம்பி அரசியல்லாம் செஞ்சு வேலைக்காது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் ஜெயிச்சாலும் வந்து இப்ப பிரசன்ட் அவருடைய இது எல்லாருக்குமே பிடிக்கிறது இல்ல 25% இந்த ஹோல் இந்தியா பேன் இந்தியாவுக்கு 25% அவர் பிடிக்குதுன்னா மீதி 75% அவர் மேல வெறுப்பு தான் காட்டுறாங்க அதே சுச்சுவேஷன் தான் இவருக்கும் இருக்கும் தெரியலையே வந்தாதான் தெரியும் ஒருத்தர் கூட வரலையே வந்தா தெரியும் வரட்டும் வேணா நாங்க எல்லாம் சேர்ந்து ஓட்டு போறோம் வேணா நான் சப்போர்ட் பண்றோம் வர சொல்லுங்க ஓட்டு வாங்கிடுவாரா இப்படி ஒரு கேள்வி கேக்குறது தப்பு அதாவது நினைச்சு பார்க்க முடியாது இதெல்லாம் கேட்க வேண்டியதே விஷயமே இல்ல கண்டிப்பா அவருக்குதான் ஓட்டு முதல் ஓட்டு ஜெயிப்பா ப்ரோ அதுதான் ப்ரோ இருக்குது தலைக்கு முன்னாடி அவரு அதுக்கப்புறம் தலை தலைக்கு ஃபேன்ஸ் நாங்க இருக்கும் போது அவரு ரஜினிகாந்த் நாங்க பண்ணிப்போம் ப்ரோ அவருக்கு ஓட்டு போடுவோம் ப்ரோ நாங்க அதெல்லாம் பண்ணுவோம் ப்ரோ இல்ல ப்ரோ எங்க வீட்டுல எல்லாம் டிஎம்கேதான் அதனால எல்லாம் எங்க அப்பா கொளுத்திடுவாரு எல்லாருக்கு விஜயகாந்த் தான் நின்னாரு எல்லாரும் நிக்கிறாங்க சப்போர்ட் இருக்கும் கம்பல்சரியா 1 lakh மெம்பர்ஸ்ல ஒரு 50 ஒரு வரும் 5000 மெம்பர்ஸ் வரும் ஜெய்பார் ஓட்டு விழும் தான் இத்தனை மயமா எக்ஸ்ட்ரா எவ்வளவு இருக்குது எல்லாரையும் கொண்டு வந்து போட வேண்டாம் அவள்தான் ஓட்டுல அவ்வளவு கண்டிப்பா பசங்களோட சப்போர்ட் எப்பவுமே அவருக்கு இருக்கு கண்டிப்பா இருக்கும் ஏன்னா பசங்க வந்து எப்பவுமே ஒரு ஹீரோட ஃபேன்னா கண்டிப்பா எப்பவுமே அப்படிதான் இருப்பாங்க ஆஸ்திரேலியானோட கிளாஸ் ஃப்ரெண்டு ஒரு பையன் இருக்கான் இன்னி வரைக்குமே அவன் ரஜினியோட ஃபேன் ஏன்னா வந்து சூப்பர் ஸ்டார் வந்து அந்த காலத்து ஆக்டரா இருந்தாலும் அவருடைய ஆக்டிங் ஸ்கில்ஸ் அந்த மாதிரி